அனைவருக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் அதிகமாக பரவர் இந்த நேரத்தில் அந்த வைரஸ்லேருந்து தன்னை பாதுகாக்க தேவையான அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நம்ம எப்பவுமே சரியாக செய்யணும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தொகுப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம பாதுகாக்க நம்ம கைகளை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரெண்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சானிடைசர் அண்டு சோப். நம்ம கைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் அதிகமான பள்ளங்கள், மேடுகள், சின்ன சின்ன குழிகள் எல்லாமே இருக்கும். இது வந்து கொரோனா வைரஸோட பெருசு. ஸோ அதனால் கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, மற்ற எந்த ஒரு வைரஸ் இருந்தாலும் நம்ம கையில் ஈஸியாக மொட்டிக்கும். நாம் அதை சுத்தம் செய்யாமல் நம்ம கையில் கையை எடுத்துகிட்டு போய் மூக்குலையோ கண்ணிலையோ வாயிலோ நம்ம உடம்புல எங்கே வச்சாலும் அதன் மூலம் கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துடும். இதிலேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா சோப் அல்லது சானிடைசர் நம்ம பயன்படுத்தணும். இந்த சோப் அல்லது சானிடைசரில் எது பெஸ்ட்டு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, நம்மளுக்கு நோய் தரக்கூடிய எல்லா வைரஸ் கிருமிகளும் பாக்டீரியாக்களும் ஒரு அவுட்டர் லேயர் தான் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அந்த அவுட்டர் லேயர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்பிட் பை லேயர்னு சொல்லுவாங்க. இந்த லிப்பிட் பை லேயர் தான் அந்த வைரஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்என்ஏ ப்ரோட்டீன் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுருக்கு. இந்த லிப்பிட் பை லேயர் பார்க்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பின் ஷேப்பில் இருக்கும். இந்த பின் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து உருண்டையாகும், டைல் சொல்லக்கூடிய அடுத்த பகுதி வந்து ரெண்டு கம்மி மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த லிப்பிட் பைலேயருடைய அமைப்பு. இந்த லிப்பிட் பைலேயருடைய அமைப்பில் ஹெட்டு, அந்த டைல்னு சொல்லக்கூடிய ஹெட்டு என்ன பண்ணும், வாட்டர் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணும். பின் ஷேப்பில் இருக்கக்கூடிய இது வந்து வாட்டர் வந்து அட்ராக்ட் பண்ணாது, அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதனுடைய அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸை சுற்றி ஒரு ஷெல் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி உருவாக்கி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் லூஸாகவும் அதேமாரி ஒரு செல் மாதிரி ப்ரொடக்ஷனும் இது இருக்கும். இந்த அமைப்புக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக் எஃபெக்ட் அப்படின்வாங்க. ஒரு வட்டமாக அந்த வைரஸ்குள்ளே இருக்கிற ஆர்என்ஏ டிஎன்ஏவை இந்த லிப்பிட் பைலேயர்ஸ் வந்து ஒரு ஷெல் மாதிரி ஒரு வீக்கான ஒரு அமைப்பில் தான் இது பாதுகாத்துட்டு வரும். இந்த அமைப்புக்கு பேர் தான் ஹைட்ரோஃபோனிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல படும்போது அதில் இருக்கக்கூடிய அமைப்பு லிப்பிட் பைலேயர் என்ன பார்க்கும், நம்மளுடைய செல்லை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி அதோடைய டிஎன்ஏ ஆர்என்ஏவை நம்ம செல்லுக்குள்ளே செலுத்தி நம்ம செல்லை வந்து ஹைஜாக், அந்த அளவுக்கு அதோடைய வடிவமைப்பு இருக்குது. மேலும் இந்த கொரோனா வைரஸ் உடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய வீக் பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த வீக் பாயிண்ட்ஸை நம்ம பயன்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு இது ஈஸியாக இந்த கொரோனா வைரஸை நம்ம கையிலிருந்து வெளியேற்றிடலாம். நம்ம கையில் இருந்தால் கூட அதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அந்த வீக் பாயிண்ட்ஸ் என்ன, அந்த வீக் பாயிண்ட்ஸ் நம்ம எதன் மூலம் க்ளீன் பண்ணலான்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு மாலிக்குல் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொரோனா வைரஸை வந்து நம்ம கையில் இருக்கும்போது அதை டிஸ்ட்ராய்ட் பண்ணிடலாம். ஸோ மாலிக்குல்னும் போது சோப்பு இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் கிளீனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா சோப்பில் ஒரு துளி சோப்பில் பல மில்லியன் கணக்கில் மாலிக்குல்ஸ் இருக்குது. ஸோ அந்த சோப்பில் இருக்கிற மாலிக்குலுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் தட் லிப்பிட் பைலேயர் போலவே இருக்கும். அதுவும் இதுவும் சேம் தான், ஓரளவுக்கு சேம் தான். சோப்பில் இருக்கிற இந்த மாலிக்குல்ஸ் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹாம்பஃபைல்ஸ் அப்படின்வாங்க. இது சிமிலர் டு லிப்பிட்ஸ் பைலேயர்ஸ், அதே போலவே இது இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணும்போது இந்த சோப்பில் இருக்க மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், கொரோனா வைரஸ் மேலே இருக்க அந்த அவுட்டர் செல்லை வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ பிரேக் பண்ணதால் கொரோனா வைரஸ்குள்ளே இருக்கிற ஆர்என்ஏ அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே தனித்தனியாக வெளியே வந்துடும். தனித்தனியாக வெளியே வந்தாலும் இந்த சோப்பில் இருக்க மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், இது எல்லாம் ஒரு பபுள்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சிடும். அதில் இருக்கிற அந்த மாலிகுல் ஷேப் என்ன பண்ணும், ஒரு பபுள்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ஸோ நம்ம கையில் நீங்கள் வாஷ் பண்ணலாம், தண்ணி போட்டு வாஷ் பண்ணி அந்த பபுள்ஸ் தாராளமாக வெளியே போயிடும். ஸோ சோப்பில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இது தான். ஸோ கொரோனா வைரஸை அதை டிஸ்ட்ராய் பண்ணி அதில் இருக்கிற ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீனே வந்து தனியாக பிரித்து அதை பபுள்ஸாக க்ரியேட் பண்ணி நம்ம கையில் தண்ணி மூலம் வெளியேற்றிடலாம். அடுத்து சானிடைசர். சானிடைசரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து சொல்லணும்னா அந்த மாலிகுல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப்பை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற மாலிகுல்ஸை வந்து ஐ மீன் கொரோனா வைரஸில் இருக்கிற அந்த லிப்பிட் மாலிகுல்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி உள்ள இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் தனித்தனி பபுள்ஸாக க்ரியேட் பண்ணி வெளியேற்றிடும். அந்த சானிடைசர் இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் தட் எர்த்குவேக் மாதிரி இந்த சானிடைசர் அந்த கொரோனா வைரஸ் மேலே பட்டுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி அந்த கொரோனா வைரஸை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய வல்லமை சானிடைசருக்கு இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், கொரோனா வைரஸ் வந்து வாட்டரில் செஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு மோர் ப்ரொடக்ஷன் கிடைச்சிடும். ஸோ சோப் அண்ட் சானிடைசர் இது ரெண்டுமே நம்ம கையில் அப்ளை பண்ணும்போது நம்ம கையிலுடைய பாம் அண்ட் கை விரல் நடுவில் அப்புறம் கை நுனியில் இது எல்லாத்திலும் நல்லா பரவுற மாதிரி அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணும். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ், மினிமம் 20 மினிட்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணும். 20 மினிட்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணாலே போதுமானது, நம்ம கை வந்து முழுமையாக சுத்தமாயிடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோப் வாட்டர் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வாட்டரே இல்லாத ஒரு சொசைட்டி ஒரு கமிட்டி இருக்காங்க அப்படின்னா, அதாவது தண்ணி குறைவாக இருக்குது குடிக்கவே தண்ணி இல்லை அப்படின்னா அவங்க கை கழுவி எப்படி தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அந்த போகிற டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சானிடைசர் பெட். மேலும் நீங்கள் ஏதாவது
ஏதாவது வெளியூர் போகிறீங்க, ஏதாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் சானிடைசர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொரோனா வைரஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்காது. ஸோ சோப்பை விட அந்தமாரி சுச்சுவேஷனில் சானிடைசர் பெஸ்ட். தண்ணியே இல்லாத இருக்கிற ஒரு கம்யூனிட்டி கிட்டே நீங்கள் வந்து சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம் இயலாமை தான். அந்த இடத்துல சயின்டிஸ்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சால்ட்டை வந்து கை கழுவக்கூடிய இதுலேருந்து ப்ரொடக்ஷன் தரக்கூடிய ஒரு லிக்யூடாக மாற்றுறாங்க. அந்த லிக்யூடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கொரோனா வைரஸ்க்கு சோப்பு பெஸ்ட்டாக இல்லை ஹேண்ட் சானிடைசர் பெஸ்ட்டானு பார்க்கும்போது, கோல்டுக்கு வந்து பெரும்பாலும் நாட் ஓன்லி கொரோனா வைரஸ் சில இன்னும் பயங்கரமான வைரஸும் கூட இருக்குது. இந்த வைரஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரைனோ வைரஸ் வந்து ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பு. இதனுடைய கட்டமைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கும். இதனுடைய அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜியோமெட்ரிக் ஸ்ட்ரக்சரை வந்து சோப்பால் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இதில் இருக்கிற மாலிகுல்ஸ், இதில் இருக்கிற வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஸோ இதை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா சானிடைசர் மட்டும்தான் பெஸ்ட். ஸோ சானிடைசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லா வைரஸ்களிலிருந்தும் நம்மளுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சுச்சுவேஷன் அண்டு கண்டிஷனை பொறுத்து நீங்கள் சோப் ஆர் சானிடைசர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த கொரோனா காலத்தில் நம்ம முழு ப்ரொடக்ஷனோடு இருக்கணும். ஃபேஸ் மாஸ்க், சானிடைசர், டிஸ்டன்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணணும். நம்ம கொரோனா வைரஸ்லேருந்து முழுமையாக வெளியே வரணும். அதுலேருந்து நம்ம முழுமையாக தற்காப்புத்துக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.